சின்ன பூச்சி தானே என்ன பண்ணிட போகுது அப்படின்னு விட முடியாது. ஏன்னா சில சின்ன சின்ன பூச்சிகள் தான் காட்டு விலங்குகளை விட ரொம்ப ஆபத்தான ஒன்றா இருக்குது. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை கடிக்கிற பூச்சி அளவில் சின்னதாக இருந்தாலும் அது ஏற்படுத்துகிற இன்ஃபெக்ஷன் மிகவும் மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட 5 பூச்சி வகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரெண்ட் செட்டப். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1வதாக பார்க்க போகிற பூச்சி என்னென்னா கிசிங் பக். ஏன் இந்த பூச்சை கிசிங் பக்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பூச்சி பொதுவாக மனிதர்களோட முகத்தில் தான் இருக்குமாம். குறிப்பாக சொல்லணும்னா மனிதர்களோட உதட்டில் தான் இந்த பூச்சி கடிக்குமாம். இந்த பூச்சி கடித்ததுக்கு அப்புறமா ட்ரப்னாசோமா க்ளோசி அப்படிங்கிற ஒரு பேரசைட்டை இன்செர்ட் பண்ணுமாம். இந்த பேரசைட் டெவலப் ஆனதுக்கப்புறமா ஷாங்காய் அப்படிங்கிற ஒரு டிசீஸை உருவாக்குமாம். இந்த டிசீஸால் கிட்டத்தட்ட 12,000 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்களாம். நம்ம 2வதாக பார்க்க போகிற பூச்சி என்னென்னா புலட் ஆண்ட். ஏன் இந்த எறும்பை புலட் ஆண்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த பூச்சோட ஒரு கடி பிஸ்டோலை வச்சு உங்கள் கையில் சுட்டால் எவ்வளோ வலி இருக்குமோ அந்த அளவு வலி இருக்குமாம். இந்த பூச்சோட ஒரு கடி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு வலி இருக்குமாம். அமேசன் காட்டில் இருக்கிற ஒரு பழங்குடியினர் ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. எந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னா, கிட்டத்தட்ட 500-1000 புலட் ஆண்ட்டை பிடிச்சி ஒரு க்ளவுஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அவங்களோட கையை விட்டு எறும்பையும் விட்டு கடிக்க விடுவாங்களாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹார்னட் அப்படிங்கிற ஒரு பூச்சி தான். இந்த ஜெயின் ஹார்னட்டுக்கு மேர்டர் ஹார்னட் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஜப்பானில் கிட்டத்தட்ட வருஷத்திற்கு 40-50 பேர் இந்த பூச்சால் உயிர் இருந்து போகிறாங்களாம். 2013 சைனாவில் 43 பேர் இந்த பூச்சோட கடியால் உயிர் இழந்து இருக்காங்க. இந்த பூச்சியில் நியூரோடாக்சின் விஷம் இருக்கிறதால சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் இழந்திருக்காங்களாம். நம்ம 4வதாக பார்க்க போகிற பூச்சி என்னென்னா பொட்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு பூச்சி தான். இந்த பூச்சி பொதுவாக சவுத் அமெரிக்கா மற்றும் நார்த் அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்காம். இந்த பூச்சி கடித்தா டிரெக்டாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூச்சி கடித்த இடத்துல அதோட முட்டையை விட்டுட்டு போயிடுமாம். அந்த முட்டை வளர ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஸ்கின்னை தான் சாப்பிடுமாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த இடம் ரொம்பவும் பெயினாக இருக்குமாம். நம்ம 5வதாக பார்க்க போகிற பூச்சி என்னென்னா ஜெயின்ட் வாட்டர் பேக். இந்த பூச்சி கடித்தாலோ அல்லது தொட்டாலும் அசிட்டில் கைப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக ஃபேக் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அவ்வளோ டேஞ்சர் கிடையவே கிடையாதான். மெடிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. மேபி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பூச்சால் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.